என்ன விஷயம் ஐயாவை பார்க்கணும் தம்பி? எதுக்கு? கோயில் விஷயமா தம்பி. டொனேஷன் வாங்க வந்தீங்களா? அடுத்த மாசம் ஊர் கோவில்ல திருவிழா வருது இல்ல தம்பி, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஆஹா, இப்பதான் அந்த அம்மா முடிச்சது, அடுத்தது இவரா? நீங்க கேக்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி குடுத்தாருல எங்க அப்பா, அந்த சாமியங்களுக்கு என்ன பண்ணுச்சு? தெய்வம் நின்னு குடுக்கும் தம்பி. நின்னும் குடுக்க வேண்டாம், உட்கார்ந்தும் குடுக்க வேண்டாம், முதல்ல கிளம்புங்க தம்பி. நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன கேட்க மாட்டீங்க? எதுவும் எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அருண், வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா மரியாதை குறைவா நடந்துக்கிறது? சாமி பேரை சொல்லி யாரும் இங்க வரக்கூடாது, அவங்கள போ சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்பா இல்லப்பா, போன்னு சொல்றேன்ல. எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி இறந்த கவலையில ஏதோ தெரியாம பேசிட்டான், அதை யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க. நம்ம தம்பி தானுங்கய்யா, நாங்க யாரும் அவரை தப்பா நினைக்க மாட்டோம். சரி சரி, உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, முதல்ல இந்த கோயில் மரியாதை ஏத்துக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆமாமா, பழசாதான் போச்சு. ஆமாங்கய்யா, போன வருஷமே புதுப்பிக்கிறத பத்தி பேசணும். புதுசா தேர் செய்ய எவ்வளவு செலவாகும் ஐயா? ஒரு 20 லட்சம் ரூபா இருந்தா முடிச்சிடலாங்க ஐயா. ஆமாங்கய்யா, பூரா பணத்தையும் நானே கொடுக்கறேன். நீங்க தேர் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா, நான் சொன்ன நெல்லியோ ஐயா கிட்ட வந்தா நல்லபடியா முடியும். தேருக்கு 20 லட்சமா ஐயா? மொத்த பணமும் நீங்களே கொடுக்க போறீங்களா? ஏன், நீங்க மட்டும் தான் சாமி கும்பிட போறீங்களா என்ன? மத்தவங்க எல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு போக வராங்களா? ஏமா, காபி குடுத்தமா போனமான் இருக்கணும். எதுக்கு உனக்கு இதெல்லாம்? அப்படியெல்லாம் பேசாதீங்க. இவங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துல வேலை செஞ்சாலும் கங்காவை இந்த வீட்டு வேலைக்காரியா பாக்குறது இல்ல, எங்க வீட்டு பொண்ணாதான் பாக்குறோம். இவளுக்கு கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்படி சொல்லுங்க ஐயா. அம்மா, இருந்தாலும் இது கோவில் விவகாரம் பாரு, நமக்கு அள்ளி கொடுக்கற ஆண்டவனுக்கு கிள்ளி குடுக்கறதுல தப்பு இல்லையே. சரி சரி, நீ போ. ஆமா, நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னவோ பண்ணுங்க. வந்த வேலை முடிஞ்சுதா? அப்ப சின்ன பொண்ணு மாணிகா. ஐயா, செக்க ரெடி பண்ணு. சரிங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, திருவிழாவுக்கு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். பாருங்க ஐயா, உங்ககிட்ட வந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பி உங்களை கேட்காமலேயே உங்க போட்டோவெல்லாம் போட்டுட்டோம். நீங்க கட்டாயம் வரணுங்க ஐயா. இது என்ன புது பழக்கம்? ஏன் போட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க ஐயா. கோவிலுக்கு டியூப்லைட் கொடுத்தாலே அவங்க பேரை எழுதி வர வெளிச்சத்தை மறைச்சிடறாங்க. நீங்க கோவிலுக்கு எவ்வளவோ உதவி பண்றீங்க, நோட்டீஸ்ல உங்க பேரை போட்ட தப்பா ஐயா? என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா என்ன செய்ய ஐயா? என்னங்கய்யா ஐயா? ஐயா ஐயா ஐயா, என்ன ஐயாங்க, என்ன செய்யா? நீங்க கிளம்புங்க ஐயா. உங்களுக்கு இன்னும் அந்த வயிற்று வலி சரியாக இல்லையா? ஆமா, பார்க்காத வைத்தியம் இல்ல, ஆனா வலி போற பாடில்ல ஐயா. புத்துமண் எடுத்து தடவையில் நல்லா சரியாயிடும். புத்துமண்ணா? தீராத வயிற்று வலிக்கு அதான் மருந்து. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வரங்க ஐயா. வரங்க ஐயா. அவங்க சொன்ன மாதிரி புத்துமண் எடுத்து வைத்தியம் பார்க்கலாமா? நல்லா ஒன்று வேண்டா, நீ போய் செக்க ரெடி பண்ணு. சரி சரிங்க. ரொம்ப நாள் சொல்லிக்கிறேன் ஐயா, நல்லா சின்ன ரொம்ப சந்தோஷமா.
जानकी जानकी ஐயோ என்ன தம்பி இன்னைக்கு வளக்கம் போலவா படு தூங்கு தம்பி வாங்க விடுங்கண்ணா விடுங்க ஜானகி நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது நான் அவ மேல உயிரியே வச்சிருந்தேன் தெரியும் தம்பி ஜானகி மா போனதுல இருந்து ஏன் தம்பி இப்படி நடந்துட்டு இருக்கீங்க வந்து படு தூங்க வாங்க தம்பி வாங்க எந்திரிங்க எந்திரிக்க தம்பி தலங்கண்ணா ஜானகி என்னை விட்டு போயிட்டியே பார்த்து தம்பி வருஷ பகை இன்னையோட முடியட்டும் Oh!
உன்னை தனி ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன், காவலுக்கு ஆள் வச்சிருக்க. நானா உன் காவலான பாத்துறேன்டா. வர, திரும்ப வர. அனிமா மகிமா கரிமா லகுமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்ங்கிற அஷ்டமா சித்தியோட வர. யாராலையும் அடக்க முடியாத லங்கினியா வர. ஓ ரத்தத்தை குடிக்கிற பயங்கர வைரவியா வரேண்டா. வர. ஐயோ சினியா, சினியா என்னாச்சு? சினியா இந்திரிங்க. அப்பா, அப்பா கொஞ்சம் இங்க வாங்களே. அப்பா, ஐயா சீக்கிரம் ஐயா நீங்களே பாருங்கப்பா. ஐயா இந்திரிக்கியா? சின்னையா. ஏய் அருண், என்ன சின்னையா? இருங்கயா, ஏய் தண்ணி எடுத்துறேன். என்னாச்சு? சரிடா. மணி என்னாச்சு? மணியா? என்னாச்சு? நீங்க எல்லாம் ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? தூங்கலையா நீங்க யாரும்? எங்களை நீ கேக்குறிய? என்னமோ நடந்துச்சு. என்ன நடந்துச்சு சின்னையா? நீங்க நல்ல தெரியாம தலைகீழா விழுந்திருந்தீங்க. நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேயா. என்ன போட்டு யாரோ அமுக்கன மாதிரி இருந்துச்சு. நீங்களாத்த? கொஞ்சமா குடிச்சிருந்தா இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். நீ தான் ஓவரா குடிச்சிட்டு முண்ட மாதிரி படுத்துட்டு இருந்திய, அப்புறம் எப்படி தெரியும்? ஓவர்லாம் இல்ல. தயாரு, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க என்னடா பண்ண முடியும்? சரி விடுக்க, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டான். எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். இவன் இப்படி ஆனதுக்கு நீயும் ஒரு காரணம். பொண்டாட்டி போன கவலையில குடிக்க ஆரம்பிச்சான். அப்பவே நீ கண்டிச்சிருக்கணும். பரிதாபப்பட்டு விட்டுட்ட. இப்போ அதை விட்டு வெளியில வர முடியாம அதுக்கே அடிமை ஆயிட்டான். அத கண்டிக்கிற அளவுக்குலாம் நான் போல. எப்பயும் போல லிமிட்டா தான் நான் குடிச்சேன். எதுடா லிமிட்டு? நீ படுத்து கிடந்த லட்சணத்தை பார்த்து அவ பயந்து அலறிட்டா. அந்த அளவுக்கு போதை உன் தலைக்கேறி உன்னை போட்டு அமுக்கிருக்கு. கரெக்ட். அமுக்குனாங்க யாரோ? என்ன அமுக்குனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு யாரோ வந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ, கண்டிப்பா யாரோ வந்தாங்க. என் பேச்ச நம்புங்க. குடிகார பேச்ச யார் நம்புவாங்க? ஏதாவது கனவு கட்டிட்டு வளராம பேசாம படுத்து தூங்குடா. அப்பா, ஐயோ, என்னையும் தூங்கோடாம பண்றான். ஐயா இந்தாங்க, முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு வயிற்று வலி குணமாகறதுக்கு புத்து மண் தேவைப்படுதுமா? உன் புத்து மண்ணை எடுத்து கொடுக்குற. ஐயாவுக்கு வலி போற மாதிரி பண்ணிடு. கங்கா, புத்து மண் எல்லாம் கொண்டு வர வேணான்னு ஐயா படிச்சு படிச்சு சொன்னாருமா. என்ன மாட்டி விட்டுறதம்மா. அப்படின்னா இது நாட்டு மருந்துன்னு சொல்லி ஐயாவுக்கு வலி இருக்கிற இடத்துல தடவி விட்டுருங்கப்பா. சரிம்மா. எப்படியோ ஐயாவுக்கு குணமானா சரி. அதையும் போட்டு பாத்துருவோமே. அப்படியே ஆடாம சேம படுத்துருங்க. எத்தனையோ ஊசி மாத்திரை, இதுக்கெல்லாம் கட்டுப்படாத அந்த வயிற்று வலி இந்த கை வைத்தியத்தில் போகுது. ஐயா, மருந்தோட சக்தி விட அதை நம்பி இருக்கிற மனசோட சக்தி தான் வியாதியை குணமாக்கும். முதல்ல நீங்க நம்புங்க. கடவுள்.
தடவு நல்லா தடவு இந்த பக்கம் தடவு. ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கய்யா, இத பூசுறதுக்கு அப்புறம் உங்க வயிற்று வலி முழுசா குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கியா? அப்படியா? நல்ல இதமா இருக்கா? அப்படியே படுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வயிற்று வலி எப்படி காணாம போகுதுன்னு பாருங்க. அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு, ஆனா இதயம் பலவீனமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டாக்டர், என்னைக்கு எனக்கு உயிர் மேல பயம் இல்லை. சாவு எப்போ வருதோ அதை சந்திக்க தயாரா இருக்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை தான், அது என் மகனை பத்தின கவலை. அருணுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு துணையை சேர்த்து வைக்காம இப்படி அனாதையா விட்டுட்டு போறமேங்கிற கவலை என்ன கொண்டுகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்கார மாதிரியா இருக்கா? எப்பவுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி. சேச்சே, செத்து போன தான் பொண்டாட்டி நினைப்புல இருக்கவங்க கிட்ட எப்படி கல்யாண பேச்ச பேசுறதுன்னு தெரியாம இத்தனை நாளா இத பத்தி பேசாம இருந்த. ஆனா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுவரைக்கும் நான் எதுவும் கேட்டு என் மகன் தட்டினது கிடையாது. இந்த கல்யாண விஷயத்திலையும் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆண்டவன் தான் உதவி பண்ணணும். அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். உங்க தம்பி மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதை சீக்கிரம் நிறைவேற்ற வழியை பாருங்க. மருந்து உங்க கையில தான் இருக்கு. ஐயா பாத்துக்கங்க, நான் வரேன் ஐயா. பாப்பா, வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தா. என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நான் உள்ள வந்துட்டேன். ஜானகி இறந்து போய் இந்த அந்தான 6 வருஷம் ஆயிடுச்சு.
அவ கற்பனையில வாழ்ந்தது போதும். உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா வாழ்ந்து காட்டு, அதான் இப்ப வேணும். ஜானகி என்னால மறக்க முடியாது. எல்லாத்துக்குமே மனசுதான் பா காரணம். கிட்டத்துல வச்சு பார்த்தா மனசு அது மேலேயேதான் போகும். கொஞ்சம் தூரத்துல வச்சு பாரு, எல்லாமே சரியா போயிடும். ஜானகிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஜானகி அக்கா உயிரோட இருக்கும் பொழுது உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருந்தா தானே, அது துரோகமாகும். அவங்கதான் இப்ப இல்லையே. இது பாருங்க, ஜானகி அக்கா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்க இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க பைத்தியக்காரத்தனம். 6 வருஷமா என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்படி இருக்கோன்னு தெரியாம அக்கா படமா வரைஞ்சுக்கிட்டு அவங்க நினைப்பிலேயே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. இனி அப்படி இருக்க வேண்டாம். உங்களுக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காகவாவது நீங்க இந்த கல்யாணத்தை ஒத்துக்கணும். இதுக்கு அப்புறமும் நீ ஒத்துக்கலன்னா உங்க அப்பாவோட உடம்பு மனசு ரொம்ப பாதிக்கும் பா. என் தம்பி உன்னை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தான், அவனை அழ வச்சு பார்க்க போறியா? இல்லத்த, எங்க அப்பா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நான் அவருக்கு மகனே இல்ல. அந்த பாசம் உனக்கு இருக்குல்ல, உடம்பு துடிக்குது இல்ல, அப்புறம் ஏண்டா பேசாம இருக்க? வாய திறந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லேண்டா. சரியத்தோஷமான சமாச்சாரத்தை உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு. உனக்கு கல்யாணம்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். வாடா வா.